வணக்கம் நேர்களே, இந்திய நாடிலும் காணொலியில் சந்திக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்புகளை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாடிலும் பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. முதலில் நாங்கள் இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அரசியல் பரப்பில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று முக்கியமான அமைச்சர் ஒருவர் ஒரு கோரிக்கையினை விடுத்திருக்கிறார். அந்த தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகரணபக்க தெரிவித்திருக்கின்றார். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் வழங்காமல் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவும் 25 ஆண்டுகள் தலைவர் பதவியை வகித்து விட்டார். அவரும் விடைபெற வேண்டும். இவ்விருவரும் நாட்டுக்கு சேவை ஆற்றியுள்ளனர். அதே போல குறைபாடுகளும் உள்ளன. அதே போல் இருவருக்கும் இடையில் மாறுபட்ட திறமைகள் உள்ளன என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இரண்டு மாபெரும் ஆளுமைகளாக சிங்கள மக்கள் பார்க்கக்கூடிய இருவர் தான் ரணில் விக்ரமசிங்கவும் மஹிந்த ராஜபக்ஷவும் இருக்கக்கூடியவர்களாகவே அவர்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்புகள் இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியில் தற்போது மஹிந்த ராஜபக்ஷவிற்கு பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அவரது வரலாற்றில் அவருடைய பெயர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறப்பட்ட ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அவர்கள் இந்த அரசியல் பரப்பிலிருந்து ஓய்வு பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த ஆளும் தரப்புக்குள் பல்வேறுபட்ட குளறுபடிகள் இழுபறை நிலைகள் தற்பொழுதும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் மற்றொரு செய்தி வந்திருக்கிறது. அரசாங்கத்திற்குள் அங்கம் வகிக்கும் ஆளும் கட்சியின் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயல்பட முடிவை எடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆளும் கட்சியை சேர்ந்த சுமார் 15 பேர் சுயாதீனமாக இயங்குவது தொடர்பாக தற்போது கலந்துரையாடி வருவதாக கூறப்படுகிறது. அரசாங்கத்தின் முடிவுகள் தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ள இவர்கள் எதிர்காலத்தில் எடுக்கப் போகும் நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவ்வப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதை தவிர தற்போதைய நிலைமையில் மாற்று வழியில்லை என கலந்துரையாடியுள்ள இவர்கள் அரசாங்கம் தொடர்பாக வாக்காளர்களிடமிருந்து கிடைக்கும் அழுத்தங்கள் காரணமாக ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் இந்த கூட்டத்தின் போது பேசியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று இலங்கையில் ஏப்ரல் 30 பின்னர் புதிய நடைமுறை ஒன்று அமலாக போகிறது. மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் இதை கருத வேண்டும். இலங்கையில் பொது இடங்களுக்கு செல்பவர்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும் என்ற நடைமுறை ஏப்ரல் 30 பின்னர் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் பூரண தடுப்பூசி ஏற்றத்திற்கு உள்ளாக இருக்கின்றார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள செயலி ஒன்றை அல்லது அட்டை ஒன்றையே அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தற்போது இலகு வைக்கப்பட்டுள்ள தரப்பினருக்கான தடுப்பூசி நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. 6.2 மில்லியன் பேருக்கு இதுவரையில் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று செப்டம்பர் 20 தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தின் இறுதிக்குள் தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியம் உள்ளதென தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சடதரன் நிமல்ஜி புஜிஹேவா தெரிவித்திருக்கின்றார். மாத்தலையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் அவர் இந்த முடியத்தை தெரிவித்திருக்கின்றார். இது பெரும்பாலும் உள்ளூராட்சி சபை தேர்தலாகவே இருக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இது ஒரு வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் 20 தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த வருட இறுதிக்குள் நாங்கள் ஒரு தேர்தலை எதிர்பார்க்கலாம் என்கிற விடயத்தை கூறிக்கொண்டு ஸ்ரீலங்கா அமைச்சர்களுக்கிடையில் கடும் மோதல் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் பார்க்க வேண்டும். சில அமைச்சர்களின் விவகாரங்கள் தொடர்பில் அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்களுக்கிடையில் மட்டுமன்றி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்களுக்கிடையேயும் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் தொடர்பாக ஜனாதிபதி கோஷாபய ராஜபக்சவிடம் அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் பலர் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இதன்படி ராஜாங்க அமைச்சின் செயலாளரை கூட தமது அதிகாரிகளால் சந்திக்க முடியாத நிலை காணப்படுவதாக வனஜீவராசிகள் அமைச்சர் சி பி ரத்நாயக்க ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கின்றார். என்றவாறாக இவ்வாறு இருக்கிறது. நாட்டு நிலைமைகள் அரசாங்கத்துக்குள்ளேயே பல்வேறு இழுபர் நிலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நாடு எவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இனிவரப்போகிற நாட்களில் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவை தவிர மேலதிக பிரதான செய்திகளை எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் என்கிற விடயத்தை கூறி நானும் காணொலியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து உலக தமிழர்களின் நம்பிக்கையிலான G24 தமிழர்களுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.